எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு கட்டும்பொழுது தனித்தனியாக எல்லா செலவும் கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்காக எலக்ட்ரீஷியன் செலவு எவ்வளோ ஆச்சு, அவங்களுடைய லேபர் எவ்வளோ, அப்புறம் எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல்லாம் நம்ம வாங்குகிறோம், ஒயரு பைப்பு அப்புறம் சுவிட்சஸ்லாம் வாங்குகிறோம், அதுக்கெல்லாம் வந்து மெட்டீரியலுக்கு எவ்வளோ செலவாச்சு. இப்போ வந்து நம்ம வீடு வந்து மூணு ஃப்ளோர் இருக்குது. இந்த மூணு ஃப்ளோருக்கு சேர்த்து மொத்தமாக எவ்வளோ ஆச்சு, அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நம்மளுடைய வீடியோவை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான எடுத்துங்க. ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் செலவை மட்டும் நமக்கான செலவை மட்டும் பார்க்காம அந்த செலவை வந்து எப்படி குறைக்க முடியும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா. இப்போது நம்மளுடைய இதுக்கு வந்து லேபர் சார்ஜ் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேபர் வந்து ஒவ்வொரு சுவிட்சுக்கு ரேட்டு, ப்ளக்குக்கு ரேட்டு, அந்த மாதிரி தனித்தனியாக ரேட்டு போடுறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி தனித்தனியாக ரேட்டு போட்டு நமக்கு பண்ணலை, நமக்கு அந்த மாதிரி தான் ஆனால் வந்தாங்க, கொட்டேஷன் கொடுத்தாங்க. நம்ம வந்து அப்புறம் கடைசியில் அவரே என்ன சொன்னார், நீங்கள் எத்தனை சுவிட்ச் வேணால் போட்டுக்கோங்க, எத்தனை ப்ளக் வேணால் வச்சுக்கோங்க, எத்தனை பாயிண்ட் வேணால் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து இந்த ரேட்டில் நான் ஃபிக்ஸட் ரேட்டில் பண்ணி தரேன் அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ அது வந்து எனக்கு கம்மியாகும் அப்படின்னு தோணுச்சு, அதனால் அது பெட்டராகவும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ரெண்டு மூணு இன்ஜினியர் பில்டிங்லாம் இருக்குன்னு வைங்களேன், அவங்க வந்து ரெகுலராக பண்ணுறவங்க, அவங்க ரெகுலராக பண்ணுறதால அவங்களுக்கு வர எலக்ட்ரிஷியன்லாம் பார்த்திங்கன்னா கம்மி ரேட்டுக்கு, ரொம்பவே கம்மி ரேட்டுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தர்றவங்களாம் இருப்பாங்க சரிங்களா. பொதுவாகவே ஏன்னா இன்ஜினியரிங் எல்லாமே அந்த மாதிரி ஆளுங்களை தான் வச்சுருப்பாங்க. அவரே சொன்னார், இந்த ரேட்டு வந்து நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம், இந்த ரேட்டுக்கு வந்து எங்களுக்கே பண்ணித்தர மாட்டாங்க, அதனால் நீங்கள் இந்த ரேட்டுக்கு தாராளமாக பண்ணலாம், இன்னும் ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் விசாரிச்சுக்கோங்க, அவங்க வந்து சொல்கிற ரேட்டுக்கு கரெக்டாக பண்ணி தருவாரா அப்படின்னு நீங்கள் விசாரிச்சுக்கோங்கன்னு வேறு அவர் சொன்னார். அதனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. இருந்தாலும் வந்து அவர் மேஸ்திரி வந்து ரெக்கமெண்ட் பண்ணாலே அவர் வந்து பேசினார், அவர் மேலே ஒரு நம்பிக்கை வந்ததுன்னு வைங்களேன், அவரை வச்சு நாங்கள் பண்ணோம். நமக்கு நம்பிக்கை வச்ச மாதிரி அவர் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். ஏன்னா எந்த இதுவும் பண்ணலை, பேமெண்ட் விஷயத்தில் எந்த மாதிரியான ஒரு நம்மளை ஏமாத்துகிற மாதிரியான எந்த வேலைகளும் அவர் பண்ணலை, ரொம்ப நல்லாவே எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு பண்ணி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய சார்ஜ் எவ்வளோன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, நிறைய வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன், ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், புதுசாக வர்றவங்களுக்கு தெரியாது இல்லையா. 1200 ஸ்கொயர் ஃபீட்டு எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு ஃபுல்லாகவும் முடிச்சு கொடுக்கறதுக்கு அவருடைய பேமெண்ட் எவ்வளோ கேட்டார்னு பார்த்தீங்கன்னா 12500 கேட்டார் சரிங்களா, ஒரு ஃப்ளோருக்கு. அதே மாதிரி ரெண்டாவது ஃப்ளோருக்கு அதே 12500. இப்போ மெட்டீரியல் நம்ம வாங்கி கொடுத்துட்டோம்னா அவர் வேலையை முடிச்சு கொடுத்துருவார் சரிங்களா. இப்போ அந்த ரெண்டு ஃப்ளோருக்கு சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12500 25000 ஆகுது. மேலே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம மேலே இருக்கிற ஃப்ளோரு, இது பார்த்திங்கன்னா பாதி தான் நம்ம கட்டியிருப்போம், ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா கம்மி தான். அதே மாதிரி ஒரு ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு பாத்ரூம் தான் இருக்கும். ஒரு ரூம்னா ஹால் தான் இருக்கும், ஒரு ஹால், ஒரு கிச்சனு, ஒரு பாத்ரூம் தான் இருக்கும். அதனால் இது வந்து ரொம்பவே கம்மியான செலவு தான், இதுக்கு அவர் கம்மியாக தான் வாங்கினாரு. இப்போது அந்த 12500 மட்டும்தான் ஆகுமா எலக்ட்ரிஷியன் சார்ஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட ஒரு 2500 ஆகும். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோர் போடுறோம் இல்லையா, தளம் போடும்பொழுது அங்கே வந்து பைப் லைன்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும், அப்போது அதுக்கு வந்து 1500 கேட்பாங்க. அந்த ஃப்ளோர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் தளம் போடுறாங்க இல்லையா, அந்த அன்னைக்கு வந்து ஒரு எலக்ட்ரிஷியன் கூடவே இருக்கணும். எதுக்காக அப்படின்னா, நம்ம தளம் போடும்போது எல்லாத்தையும் ஜல்லி, சிமெண்ட், அந்த கலவையெல்லாம் கொண்டு வந்து கொட்டுறாங்க இல்லையா, அப்போ வந்து ஏதாவது ஒயர் கீரு, பைப்பு கீப்பு விட்டு போச்சுன்னா டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அப்போ உடனே அதை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு எலக்ட்ரிஷியன் கூடவே இருக்கணும். அவருக்கு அந்த ஒரு நாள் இருக்கார் இல்லையா, அதுக்காக 1000 கொடுக்கணும். அப்போது 1500 ஃப்ளோருக்காகவும் தளம் போகிற அன்றைக்கி 1000 2500 கொடுக்கணும். அப்போது நான் வந்து ஒரு ரவுண்டான ஒரு கணக்கு வந்துருச்சு இல்லையா, ஒரு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மட்டும் எலக்ட்ரிஷியன் சார்ஜ் 15000 அப்படின்ற கணக்கு வந்துருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அதேமாதிரி மேல் ஃப்ளோருக்கும் ஒரு 15000 ஆக 30000. அதுக்கு மேலே இந்த ஃப்ளோருக்கு வந்து தளம் போடுறதுலேருந்து சுவிட்ச் போர்டு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணுற வரைக்கும் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7000 ஆச்சு. அப்போது மொத்தமாக லேபர் சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37000. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா மெட்டீரியல், இந்த எலக்ட்ரிஷியன் ஒர்க்குக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்னா, முதல்ல நம்ம பைப்பு தான் வாங்குவோம், பைப்பு அப்புறம் அந்த பெண்டு இது விஷயங்கள்லாம் வாங்குவோம். அதுக்கப்புறம் பூசு வேலைகளை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒயரிங் பண்ணணும், அதுக்கு நம்ம ஒயர் வாங்கணும். இப்போது நாங்கள் வாங்கின ஒயர் எல்லாம் வந்து ஃபினோலக்ஸ் பிராண்டில் தான் வாங்கினோம், அது வந்து அவரே ரெக்கமெண்ட் பண்ணார் எலக்ட்ரிஷியனு, ஃபினோலக்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார்.
அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட், அதாவது ஒரு கம்பெனியில் ஒருத்தர்கிட்ட வேலை செய்கிறாரு. அவர் வந்து பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் இவரை வேலை செய்கிறதுக்காக அனுப்புகிறாங்க, இவங்களை அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் வேலை செய்கிறாரு. அப்போது சென்னை அப்புறம் அந்த மாதிரி சுற்றி இருக்கிற நிறைய ஊர்களில் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் எங்கே கட்டுறாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு அங்கே வேலை செய்கிறவர். இப்போ அவங்கெல்லாம் வந்து ஃபினோலெக்ஸ் வைரஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அதனால் அதை விட விலை கம்மியான இதெல்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பெரிய பெரிய பில்டிங்கை கட்டுறவங்கலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கணும், எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு ட்ரஸ்டட் பிராண்டை வந்து வச்சுருப்பாங்க இல்லையா, அது மாதிரி நம்பர் 1 பிராண்டு அப்படின்னு வச்சுருப்பாங்க இல்லையா, அது வந்து ஃபினோலெக்ஸ் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. அந்த அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பிராண்டும் வந்து நல்லா தான் இருக்குது, நல்ல பேர் தான் வாங்கிட்டு இருக்குது. அதனால் அந்த ஒயரை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க பெரிய பெரிய பில்டிங்க்கெல்லாம். இப்போது சரி நம்மளும் அதையே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வாங்கினோம். அப்போ வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசம் வந்து பெருசாக வரும்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவுக்கு வித்தியாசம் வரும். இந்த இதை வாங்குறதுக்கும் மற்ற ஒயர்ஸை வாங்குறதுக்கும் வித்தியாசம் கண்டிப்பாக வரும் ரேட்டு. இப்போது இதை விட கம்மியான பிராண்டில், இதை விட கம்மியான ரேட்டில் நல்ல பிராண்டு ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. மேக்ஸிமம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற பிராண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிட் கேபிள்ஸு, அப்புறம் ஃபைப்ரோஸ். இப்போ ஆர்பிட் கேபிள்ஸ் கூட முக்கியமான பெரிய பெரிய கடைகளில் தான் நிறைய கடைகளில் கிடைக்கும். ஆனால் இந்த ஃபைப்ரோஸ் அப்படின்றது வந்து எந்த பிராண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குந்தன்னு சொல்லிட்டு பழைய சுவிட்செலாம் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய வீடுகளில் அந்த சுவிட்ச் இருக்கும், அந்த பேரை நான் பார்த்துருக்குறேன், குந்தன் குந்தன் போட்டிருக்கோம். அந்த கம்பெனியுடைய பேர் தான் இப்போ ஃபைப்ரோஸ் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அவங்களுடைய பிராண்டு சுவிட்சு ஒயர்ஸு இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியானது, ரேட்டும் கம்மியானது. இப்போ நீங்கள் ரேட்டு கம்மியில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை பண்ணலாம். இப்போது இதில் வந்து பண்ணாக்க நமக்கு டேமேஜ் ஆகிடும் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு செலவை கம்மி பண்ணணும் ஆனால் நல்லாவும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஃபைப்ரோஸு, அப்புறம் ஆர்பிட் ஒயர்ஸு, அப்புறம் அதை விட விலை கம்மியான பிராண்டு இன்னும் வேறு ஒன்று கூட இருக்குது, ஆனால் அது என்ன பிராண்டுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போது ஒயரிங் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேறு என்ன பெரிய வேலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சு போர்டு, அப்புறம் சுவிச்சஸ்ஸு இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். இப்போ இந்த சுவிச்சஸ் பார்த்திங்கன்னா சாதாரண இப்போ பழைய மாடல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கட்டையில் செஞ்சுருப்பாங்க, அதில் நம்ம சுவிச்சஸை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போது புதுசாக வந்திருக்கிற மாடல்லாம் இப்போ அதிகமாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவே செட்டாக வந்துடும், நாம் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் அவங்களுடைய வேலையாக இருக்கும். அது வந்து எலக்ட்ரிஷியனுக்கு வேலை கொஞ்சம் மிச்சமாகற மாதிரி தான் தெரியும், இருந்தாலும் நமக்கு ஃப்யூச்சரில் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் லைஃபும் கொஞ்சம் நிறையா வரும் அப்படின்றதால நம்ம அதையே வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ எல்லார் வீட்லேயும் அதான் போடுறாங்க. அது போட்டிங்கன்னா லுக்கு வந்து கொஞ்சம் ஹை கிளாஸாக தெரியும், அவ்வளோதான். அதுக்காக நம்ம அதை வாங்கிக்கலாம். இப்போது அதே மாதிரி அந்த பாக்ஸ் உள்ளே வைப்போம் இல்லையா, செவர் உள்ளே வைப்போம் இல்லையா, அது வந்து கட்டையில் வைக்கிறது பழைய மாடலு. அது கட்டையில் வச்சோம்னா சில ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அது ஸ்டீலில் வைக்கிறது அதுவும் ரொம்ப நல்லது. இப்போ கட்டையில் வைக்கிறத விட ஸ்டீலில் வைக்கிறது லைஃப் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேலே வந்து இந்த சுவிட்ச் பாக்ஸு, அப்புறம் சுவிட்சஸ்ஸு அதெல்லாம் நம்ம என்ன பிராண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லெக்ராண்ட்னு ஒரு பிராண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த பிராண்ட் யூஸ் பண்ணோம். அதுலேயே கம்மி விலை எதுவோ அதை தான் யூஸ் பண்ணோம். அதில் ரொம்ப காஸ்ட்லியானதெல்லாம் நிறையா இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்கு நல்லாயிருக்கும், அதனால் அது விலை அதிகம், அந்த விலையில் நம்ம வாங்க முடியாது, நம்ம கட்டுப்படி ஆகாது. அதனால் பேசிக் பிராண்டு ஒன்று இருக்குது இல்லையா லெக்ராண்டில், அந்த பிராண்டு வாங்கினோம். கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் உள்ள ஒயிட் கலரில் போட்டோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்து பிளாக் கலர், அதாவது கிரே, லைட் பிளாக்கு கிரே கலந்த மாதிரி இருக்கும். சுவிட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். சரி அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் அந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லாக போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேறு ஒரு எக்ஸ்ட்ரா செலவு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இது மீட்டர் பாக்ஸ் வைக்கிறோம் இல்லையா, மீட்டர் பாக்ஸ் வைக்கிறதுக்கு பழைய மாடல் ஒன்று இருக்குது, அதாவது அந்த கட்டையில் வந்து அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரியே வச்சுருப்பாங்க, அது வந்து பழைய மாடல். இப்போ புதுசாக கட்டக்கூடிய வீடுகள்லாம் எப்படி வைக்கிறாங்கன்னா அந்த பேனல் போர்டுன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. எப்படின்னா அந்த ஸ்டீலில் இருக்கும் பார்த்திங்களா, பாக்ஸ் ஸ்டீலில் இருக்கும், அதுக்குள்ளே வந்து எல்லா இடத்துக்கும் இடம் வந்து விட்டு வச்சுருவாங்க, அதுலேயே ஃபியூஸ் எல்லாம் வச்சுருவாங்க. அந்த மீட்டரை மட்டும் எலக்ட்ரிஷியன் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா அவங்க மீட்டரை மட்டும் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க, இது மட்டும்தான். இப்போ அந்த பேனல் போர்டு வந்து லைஃப் நல்லா வரும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்குறாங்க. இப்போ அது வந்து நமக்கு வந்து ரெண்டு ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரு அப்புறம் செகண்ட் ஃப்ளோர் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒன்று ஆக ரெண்டு இருக்கிற மாதிரி ஒரு பேனல் போர்டு நம்ம வாங்கினோம். அதுக்கான செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11,000 ரூபா. இது எல்லாம் சேர்த்து இப்போ இந்த ஒயரு பாக்ஸு அது இது எல்லா மெட்டீரியலும் சேர்த்து எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130,973. ஆக இந்த சில்லறையை விட்டுருங்க, 130,000 அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன், இந்த எத்தனை எல்லா ஃப்ளோருக்கும் சேர்த்து.
அப்போது லேபர் வந்து எவ்வளோ நான் சொன்னேன் 37,000 சொன்னேன்னா, அப்போது இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து எவ்வளோ ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 167,973 ரூபா. அப்போது 167,000 சில்லறையா, அப்போது 168,000 ரவுண்டாக வச்சுக்கலாம். அது போக அப்புறம் அந்த டெம்பரவரி கனெக்ஷன் வாங்குறோம் இல்லையா, அப்போல்லாம் தனியாக செலவாகும். அப்போல்லாம் வந்து அந்த மெட்டீரியல்லாம் நம்ம வாங்குகிறோம், அப்புறம் லேபர் வைக்கிறோம், இவங்களுக்கு எல்லாமே சேர்த்து அதுவே ஒரு 3,000 ரூபாய்க்கு மேலே ஆகும். அதெல்லாம் இதில் நான் சேர்க்கலை. ஆக நீங்கள் 168,000 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அது போக கொஞ்சம் கொஞ்சம் சில்லற செலவுலாம் நமக்கு நிறையவே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து முன்ன பின்ன தான் ஆகும். இது வந்து அக்யூரேட்டாக இவ்வளோ தான் ஆகும் அப்படின்னு நான் அடித்து சொல்ல முடியாது. இப்போது இந்த 170 எலக்ட்ரிஷியன் ஒர்க்குக்காக மட்டுமே செலவாகுது அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். இப்போது இதில் செலவை எப்படி குறைக்கிறது அப்படின்றத ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இப்போது அந்த லேபரை நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த மாதிரியே நீங்கள் பார்த்துக்கோங்க. சுவிட்ச் கணக்கில் கணக்கு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு அதிகமாக நீங்கள் போக முடியாது. நீங்கள் அதிகமான சுவிட்சஸ் வச்சிங்கன்னா அதுக்கான ரேட்டை அவங்களுக்கு கொடுத்தாகணும். அப்போது நீங்கள் ஒரு கான்ட்ராக்டாக போட்டுக்கோங்க, இங்கே கீழ் ஃப்ளோருக்கு இந்த சார்ஜஸில் நீங்கள் பண்ணி கொடுக்க முடியுமா. அப்போது நீங்கள் ரேட்டுக்கு அப்படின்னு போயிட்டிங்கன்னா, ஒரு சுவிட்சு ஒரு பாயிண்ட்டுக்கு இவ்வளோ ரேட்டுன்னு போயிட்டிங்கன்னா நீங்கள் அதை எப்படி செலவை குறைக்கலாம், இந்த பாயிண்ட் வேணாம் அந்த பாயிண்ட் வேணாம் அப்படின்னு நீங்கள் விட வேண்டியது இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஃபிக்ஸட் ரேட்டில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாகும். ஆனால் சுவிட்சஸ் வந்து நீங்கள் அதிகமாக தேவையான இடங்களில் வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட்டில் எப்படி குறைக்க முடியும்னா, இப்போ நீங்கள் ஃபினோலெக்ஸ் தான் வாங்கி போட்டாகணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் இந்த மற்ற ஒயர் போட்டாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமாக வந்துடும் அப்படின்லாம் கிடையாது. ரொம்ப மட்டமான ஒயரும் கிடையாது அதெல்லாம். அதை ஆகவே அதில் கம்மியான ரேட்டில் நல்ல பிராண்டு அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபைப்ரோஸு, அப்புறம் ஆர்பிட்டு, அப்புறம் வேறு 2-3 பிராண்டு கூட இருக்குது. நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கனாலே அந்தந்த பிராண்டெலாம் அவங்க எடுத்து வைப்பாங்க. அதில் ஃபைப்ரோஸ் தான் வந்து கொஞ்சம் ரேட்டு ரீசனபிளான ரேட்டில் நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க நான் பார்த்துருக்குறேன். அதனால் அந்த பிராண்டை கூட நீங்கள் வாங்கலாம். அதில் கொஞ்சம் விலை உங்களுக்கு கம்மியாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சஸ் வந்து இதில் சுவிட்சஸில் கூட ஃபைப்ரோஸில் அந்த மாடலில் இருக்குது சுவிட்சஸ்ஸு. அந்த மாடலெலாம் வந்து எனக்கு பிடிக்கல, ஆனால் உங்களுக்கு பிடிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது இல்லையா. அப்போது அந்த மாடல் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் அந்த பிராண்டட் சுவிட்சஸ் கூட யூஸ் பண்ணலாம். மொத்தமாக நான் எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மட்டும் 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, 2 பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, இந்த இதுக்கு வந்து எப்படி எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆனதை வச்சு தான் உங்களுக்கு ஓரளவுக்கு அதுக்கு கொஞ்சம் முன்னையோ பின்னையோ ஆகும். அப்போது மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா 50,000 கிட்ட ஆகுது. அதுக்கப்புறம் லேபர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12,500 ப்ளஸ் ஃப்ளோரிங் போடுறதாங்க இல்லையா, அதுக்கு 2,500 ஆக 15,000 ரூபா ஆகுது. அப்போது அந்த மொத்தமாக சேர்த்திங்கன்னா 65,000 ரூபா ஆகும். அதாவது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மட்டும் 65,000 ரூபா கிட்ட செலவாகும். அதுக்கப்புறம் வந்து இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியாதுன்னா இப்படி புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. எலக்ட்ரிக்கல் ஒர்க் சம்மந்தமானது மட்டும் இல்லை, ப்ளம்பிங் ஒர்க் ஆகட்டும், எந்த ஒர்க் ஆகட்டும், நிறையா லேட்டஸ்ட்டான விஷயங்கள் வந்து நிறையவே தெரியாது. ஏன்னா நம்ம பார்த்ததில்லை, பார்த்துருந்தால் தான் நமக்கு தெரியும். அப்போது அந்த ஒர்க் பண்ண வராங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்துருப்பாங்க இந்த மாதிரி செஞ்சாக்கா நல்லாயிருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்தமாரி சொன்னாங்கன்னா அதை நம்ம செய்கிறதுல தப்பு இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய இடங்களில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அட்வான்ஸாக புதுசாக வந்திருக்கு, அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லும்பொழுது நம்ம அந்த விஷயங்களை வந்து ஏற்றுக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். அதில் அவங்களுக்கு பெருசாக எந்த லாபமும் இருந்துடும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க சொல்கிறாங்க ஒரு பக்கம் சரி, ஆனால் நமக்கு வந்து அது செட் ஆகுமா, நம்ம வீடு வந்ததுக்கப்புறம் நமக்கு இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். அவங்களே எல்லா விஷயங்களும் வந்து எல்லா இடங்களும் இந்த இடத்துல லைட்டு வச்சா நல்லது, இந்த இடத்துல ஃபேன் வைங்க, இந்த இடத்துல சுவிட்ச் போடுவீங்க அப்படின்னு எல்லாத்தையும் அவங்களே சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. நம்மளும் வந்து ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்க்கணும். இப்போ நம்ம வீடு கட்டும்பொழுது பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து ஓகே அப்படின்னு தெரிஞ்சது, சில விஷயங்களை வந்து கவனிக்கவே முடியல, யோசிக்க கூட முடியல. ஏன்னா அந்த இடங்களை வந்து யூஸ் பண்ணலை நம்ம. இப்போ வீடுக்குள்ளேயே பார்த்துட்டோமா, இப்போது பின்னாடி வந்து ஒரு இடம், ஒரு 3 அடிக்கு இடம் விட்டுருக்கு, அந்த இடத்துக்கு லைட்டு வேணும் அப்படின்றத நாங்கள் யோசிக்கவே இல்லை. அவங்களும் சொல்லலை, எலக்ட்ரிஷியனும் சொல்லலை. இப்போது வீட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது தான் நைட்டு அந்த பின்னாடி நம்ம போகும்போது இருட்டாக இருக்குது. நைட்டு நம்ம வீடு கட்டும்பொழுது அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம், யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணலை, இந்த மாதிரி நம்ம எதுவுமே யோசிக்கல. அந்த மாதிரியும் நீங்கள் யோசிச்சுக்கணும். எல்லா இடங்கள்லையுமே வந்து நமக்கு லைட் இருக்கா, லைட்டு நைட்டில் தேவைப்படும், அந்த இடங்கள்லாம் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி யோசித்து முன்னாடியே யோசித்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லுங்கள், இந்த இடத்துல எனக்கு ஒரு லைட்டு வேணும், இந்த இடத்துல ஃபேன் வேணும், இந்த இடத்துல இது வேணும் அது வேணும். நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம்னா எந்தெந்த இடங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், பகலில் எதை யூஸ் பண்ணுவோம், நைட்டில் எதை யூஸ் பண்ணுவோம், எந்த இடங்களில் வேணும் வேணாம் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அடுத்து முக்கியமாக நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ண வேண்டிய விஷயம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து மொட்டை மாடியில் இருக்கோம் சரிங்களா. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ மொட்டை மாடியில் இருக்கோம். ஆனால் மொட்டை மாடியில் இங்கே வந்து வெளியே
ஒரு ப்ளக் பாயிண்ட் வச்சிருக்கிறோம் சரிங்களா. இது பின்னாடி யோசிச்சு வச்சது. ஆனால் கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து போர்ட்டிக்கோ இருக்குது, பால்கனி இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம வெளியே சுவிட்ச் போர்டு எதுவும் வைக்கல. ஏன்னா இப்போ அது வந்து ஒரு மைனஸாக போயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே சுவிட்ச் போர்டு இருக்கிறதால இப்போ நைட்டில் வந்து நம்ம ஒரு வேலை இங்கே நம்ம வந்து படுக்கிறோம், உள்ளே வந்து ரூம்லலாம் புழுக்கமாக இருக்குது அதனால் படுக்கிறோம் அப்படின்னா கொசுலாம் கடிக்கும், அப்போ ஃபேன் வைக்கணும் அப்படின்ற அவசியம் இருக்குது. அப்போ நம்ம அந்த ப்ளக் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ஃபேன் வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் அந்த மாதிரி நம்ம வைக்காமல் விட்டதால் ரூம்லேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒயர் பாக்ஸை போட்டு வெளியே வச்சு அதில் வந்து நம்ம ஃபேன் போட வேண்டியதாக இருக்குது. அது நமக்கு இது பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. இப்போ நான் ஏன் அங்கே ப்ளக் பாயிண்ட் வைக்கல என்ன யோசித்தோம் பார்த்தீங்கன்னா, இப்போ யாராக இருந்தாலும் நம்ம அந்த இடத்த வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ படிக்கட்டு வழியாக மேலே ஏறுறாங்க, அதுக்கப்புறம் பக்கத்து வீடு வந்து பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு கேப் இருக்குது, அந்த மாடியிலேருந்து இங்கே வர முடியும். அப்போ இந்த ப்ளக் பாயிண்ட்டை யூஸ் பண்ண முடியும். நம்ம வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ண முடியாது யாராலையும். நம்ம வீட்டிலேருந்து ஊருக்கு போகிறோன்னா அப்போ யாரை வேணால் அந்த ப்ளக் பாயிண்ட்டில் போட்டு யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதால சரி நம்ம எதுக்கு வெளியே வைக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டோம் சரிங்களா. ஆனால் இதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குது அப்படின்னா, அது எனக்கு இப்போ தோணுது, அப்போ தோணலை, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுமாரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இங்கே ப்ளக் பாயிண்ட் இருக்குல்ல, இதனுடைய சுவிட்ச் இங்கே பக்கத்துலேயே இருக்குல்ல, இதனுடைய சுவிட்சை பக்கத்தில் வைக்காமல் ரூமுக்குள்ளே வச்சிடணும். அதனுடைய சுவிட்சை ரூமுக்குள்ளே நிறைய சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது இல்லையா. அப்போ இதனுடைய சுவிட்சை அங்கே வச்சுட்டாக்கா இப்போ நம்ம ஊருக்கு போயிட்டாக்கா யாரும் வந்து இங்கே ஏறி வந்து யூஸ் பண்ண முடியாது. இதில் வந்து யூஸ் பண்ணால் கூட சுவிட்சு உள்ளே இருக்கு இல்லையா, அதனால் அந்த மாதிரி ஐடியாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் கட்டும் பொழுது சொல்கிறேன் நான். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லைட்லாம் வாங்குகிறோம்ல, லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி லைட் தான் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுறோம். அது வந்து கரண்ட் பில் கொஞ்சம் மிச்சமாகும், அதனால் எல்இடி லைட்டு அப்படின்னா ரேட்டு கொஞ்சம் அதிகம்தான். நார்மலாக நம்ம பழைய லைட்லாம் வாங்குகிறோம் இல்லையா, அதெல்லாம் விட எல்இடி லைட் வந்து கொஞ்சம் ரேட் அதிகம், ஆனால் யூஸ் பண்ணுறது நல்லது. அப்போது அந்த எல்இடி லைட் வந்து பார்த்திங்கன்னா கடையில் டியூப் லைட்லாம் வந்து 20 வாட்ஸு எல்இடி லைட்டு, அதை நம்ம வாங்கினோம்னா எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி கடையில் ஒரு 250, 270 அப்புறம் 300, 290, 280 இந்த ரேஞ்சில் இருக்குன்னு வைங்களேன், 250 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். அப்போது நான் வந்து ரெகுலராகவே ஆன்லைனில் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் ரேட்டு வந்து கம்மியாகுதா இல்லை அதிகமாகுதான்னு. பொதுவாகவே இந்த ஆஃபர்லாம் போடுவாங்கள்ல, இப்போ இந்த August 15 ஒரு ஆஃபர் போடுவாங்க சுதந்திர தினத்துக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, அப்புறம் வந்து தீபாவளி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஜனவரியில் குடியரசு தினம். அப்போ வந்து ஒவ்வொரு பேங்க்குடைய டெபிட் கார்டு, SBI கார்டுக்கு இந்த ஆஃபர், ICICIக்கு 10% ஆஃபரு, அதுமாதிரிலாம் போடுவாங்கல்ல. அப்போது இந்த லைட்லாம் நம்ம வந்து வீடு கட்டுறது வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் முடிய போகிறதில்லல்ல, 8 மாதம் 10 மாதம் இல்லை 1 வருஷம் கூட அது மேலே கூட ஆகும், அதுமாரி ஆகுதில்ல. அதனால் இந்த பொருட்கள்லாம் நம்ம முன்னாடியே கூட நம்ம நமக்கு தேவைப்படுது. அதனால் நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த ஆஃபர் விடும்போது நம்ம வாங்கினோம்னா ரேட்டு வந்து கம்மியாகும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 250 ரூபா சொன்னேன்ல, 250 ரூபாய்க்கு மேலே சொன்னேன்ல, அப்போ அந்த லைட்டு வந்து இப்போ ஆன்லைனில் வாங்கும்பொழுது எனக்கு 2 லைட் கோம்போவாக கொடுத்தாங்க, 450 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அப்போது ஒரு லைட்டு வந்து 225 ரூபா அந்த ரேட்டுக்கு வருது. இப்போ பார்த்திங்கன்னா டியூப் லைட் மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் குண்டு பல்ப்லாம் நம்ம வேறு வேறு இடங்களில் போட வேண்டியிருக்கும், பாத்ரூம்லலாம் சின்ன கொஞ்சம் 9 வாட்ஸு அப்புறம் 0 வாட்ஸு போட வேண்டியது இருக்கும், அந்த மாதிரி லைட்லாம் கூட எல்லாத்தையுமே வந்து இந்தந்த ரேட்டில் ரேட் கம்மியாக எது கிடைக்குதோ அதை மட்டும்தான் ஆன்லைனில் வாங்குவேன். ரேட்டு அதிகமாக போச்சுன்னா நான் வாங்க மாட்டேன். அப்போது இந்த பிராண்டட் எல்லாமே வந்து டியூப் லைட்லாம் பார்த்திங்கன்னா எவரெடி பிராண்டு, அப்புறம் குண்டு பல்ப்பு பிலிப்ஸு, இந்த மாதிரி கம்பெனி பிராண்டு தான் அதுலேயும் விற்கும். அந்த மாதிரி கம்பெனி பிராண்ட்லாம் நம்ம வந்து அதில் வாங்கும்பொழுது ரேட்டு கொஞ்சம் கம்மியாகும், ஆஃபர் டைமில் வாங்கும்போது கம்மியாகும் சரிங்களா. மற்ற நாட்களில் வாங்கினீங்கன்னா அப்போயும் கடையில் வாங்குகிற ரேட்டு தான் வரும், அதனால் நான் சொல்ல வரேன். இப்போ அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா இந்த லைட்லலாம் கொஞ்சம் செலவு நாங்கள் நீங்கள் வந்து மிச்சப்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு வைங்களா, லைக் பண்ணுங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் நிறையா நம்ம வரப்போகுது, அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்துங்க. நன்றி.